விஎம்கே நியூஸ் அண்ட் வியூஸ் மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்களில் இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாம் உரித்தாகுங்கள். பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு சில மாதங்களில் நாம் இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து அடுத்த பிரதமர் யார் என்று தீர்மானிக்க இருக்கிறோம். பிஜேபியை பொறுத்தவரை மோதிஜி அவர்களை இக்காலத்து சர்தார் பட்டேல் போன்ற ஒரு அயன்மேன் ஆக வடநாட்டில் உள்ள பல மாகாணங்களில் மக்கள் கருதுகிறார்கள். மறுபடியும் ஒருமுறை அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். நம் நாட்டு பிரதமராக மூன்றாவது தடவை தொடர மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சிலர் கேள்வி கேட்கிறார்கள், டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி போன்றவர்கள் மோதிஜி அவர்களுடைய ஃபேஸ் வரும் மூன்றாவது பிரதமராக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர் பிஜேபியை சேர்ந்தவர் தான். பல விதமாக பேசப்படுகின்றன. எது எப்படி இருந்தும் நாம் ஒன்றை நினைக்கிறோம், நம்முடைய நாடு நல்ல நாடாக இருக்க வேண்டும். ஆட்சி புரிபவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி அரசியல் செய்பவர்களாக, ஆட்சி நடத்துபவர்களாக, மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம், இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். இப்போது 5 மாகாணங்களில் அசம்பிளி எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று மக்கள் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல்களின் முடிவு பிஜேபிக்கு சாதகமாக இருந்தால் பார்லிமெண்ட் தேர்தலிலும் பிஜேபிக்கு சான்ஸ் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? இதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் பிஜேபி அண்ணாமலை அவர்களுடைய முற்போக்கு பேச்சால் ஓரளவு பிஜேபிக்கு தமிழகத்தில் ஆதரவு பெருகி இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் பார்லிமெண்ட்டுக்காக ஆகக்கூடிய 2024 தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி மூலமாக எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு அவ்வளவாக சான்ஸ் இருப்பதாக தெரியவில்லை என்றுதான் பல கணிப்புகள் நமக்கு கூறுகின்றன. ஆனால் வடநாட்டில் என்ன நடக்கும் என்பது இந்த 5 அசம்பிளி எலெக்ஷனுடைய ரிசல்ட்களை பொறுத்து இருக்கும் என்று பலர் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி தலைவராகிய அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு கூடி வருகிறது. எப்படி வடநாட்டில் பிஜேபி என்றால் மோதிஜி என்று ஆகிவிட்டிருக்கிறதோ, அதேபோல் தமிழகத்திலும் பிஜேபி என்றால் அண்ணாமலைஜி என்று ஆகிவிடும் என்றுதான் பல பேர் நினைக்கிறார்கள். எது எப்படியாயினும் நல்லது நடக்க வேண்டும், நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், அவர்களால் மக்களுடைய ஒற்றுமை நீடிக்க வேண்டும், மேல்மேலும் அதிகரிக்க வேண்டும், நாட்டுக்கு நன்மை ஏற்பட வேண்டும்,
நம்முடைய நாடும் நாட்டு மக்களும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும். இதுதான் நல்ல மனம் படைத்த அனைவருடைய அவா பிரார்த்தனை. எல்லாமே சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. நன்றி. மறுபடியும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது விஎம் கலீலுர் ரஹ்மான். நான் கூறிய